அட்டிக்கிற வயசுல பட. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, உங்களோட பிள்ளைனா அப்படி கொடுப்பீங்களோ? அது கிடக்கட்டும், நீராத கேக்க. வந்தா வந்த அலுவலை மட்டும் பார்த்துருப்போம். சரியோ, நாடு உருப்பட்டமா இருக்கு. அவன் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம், கெட்டுத்து குட்டிச்சுறாங்க. சி, வந்துட்டாங்க நாட்டத்திரத்தில் இவங்களும் வியாபாரத்தை கெடுத்துக்கணும். தம்பி கதிர் உன்னதாண்டா ஜோ ஜோண்டு வரேன், கடைக்கு போக சொல்லி சொன்னா போனியா? என்னடா ஆனாண்டு இழுக்கிற? சரி சரி, நானும் வாங்காலதான் போறோம், வா என்னண்டு பாப்போம். டேய் என்னடா ஜோ ஜோண்டிக்கிற, வாவன்டா. சொல்லுங்க. இல்ல மாணிக்கண்ண, நீங்க சாமான கொடுங்க. பிரகாயப்போம் பொறுங்க. வர 315. சொல்லுங்க தம்பி, ஏதோ கதைக்கு வேணும்னு சொன்னீங்க. ஓ இல்லண்ணே, அன்னைக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்க இல்ல? அதுதான் இந்த தம்பியை அனுப்பி விடுறேன் நான். இவர் வந்து பிரிட்டிஷ்லயும் இருந்தவர். இப்ப புனர்வாழ்வு அதுகள் எல்லாம் போய் எல்லா பிரச்சனையும் முடிச்சுதான் இருக்கிறார். வேலையில ஒன்றும் இல்லாம இருக்கிறபடியா நீங்க வேலைய ஒன்று போட்டு கொடுத்தீங்கடா தம்பி, தொழில் ஒன்றுக்கும் போக மாட்டேன், பிரச்சனை இல்லாம இருந்துருவே. ஓ அதுல இருந்தவரு, அதான் அந்த கிறந்த கதை காய்ச்சவர் என்ன? சட்ட திட்டங்கள் எங்களுக்கு சரிப்பட்ட வராத, நல்லா வாங்கி கட்டியும் இன்னும் கொல்லுப்படங்க இல்ல என்ன? சரிப்பட்டு வர நீ வேறெங்கையும் இடம் பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கடா. எனக்கு ரெண்டு கோழி தாங்க. ஓகே போயிட்டு வா. எடு எடு பைக் எடு, பைக் எடு, பைக் பின்னுக்கு. Thank you.
இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? பல நாளும் எங்களை நிழலா இருந்து எங்களை காப்பாத்துன கடவுள்களே, எங்கயா போறீங்க? உங்களை போட விட்டு எப்பயா எங்களை வந்து காப்பாத்த பார்த்தீங்க? நீர் ஒரு காலம் உலவிய கோலம் ஆனந்தம், உங்கள் நிழலினில் நாங்கள் வாழ்வது எல்லாம் பேரின்பம். நீரின்றி நாங்கள் படுவது யாவும் பெரும் துன்பம். இந்த பாரினில் இன்னும் எங்களின் வாழ்வில் ஏனச்சம், இழுவை படகில் ஆழ கடலை தாண்டிட நினைத்தால் முடியாது. பாரச்சிலுவை சுமந்த வாழ்வை சும்மா இருந்தால் மாற்றிட முடியாது. உங்களின் வாசல் திருவாசல், அங்கு உணர்வினை வருடும் ஒரு பாடல்.